வணக்கம் அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா வாரம் வாரம் நிறைய அன்பர்கள் நம்ம உங்கார குடியில் ஆசனம் சந்திக்கிறதுக்கு வந்துட்ருக்காங்க அப்படி வர மக்கள்கிட்ட அவங்களோட வாழ்க்கையில் நடந்த அனுபவத்திலும் நமக்கு எடுத்து தெரிஞ்சிகிட்ருக்கோம் இந்த வாரம் ஒரு அன்பர் வந்திருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கங்கம்மா வணக்கம்மா உங்கள் பேருங்கம்மா என் பேர் தேவிங்க சரிங்கம்மா நீங்கள் நிறைய அனுபவங்கள் இங்கே கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க இந்த வாட்டி என்ன அனுபவம் சொல்ல வந்திருக்கீங்கம்மா கண்டிப்பாக நிறைய அனுபவம் ஐயா மூலிமா எனக்கு நிறையா நடந்திருக்கு அதை சொல்லியிருக்கேன் அரங்கத்துணை ஆறுமுக அரங்கமகாதேசி திருவடிகள் போட்டி ஓம் சரவணபவா முருகப்பெருமான திருவடிகள் போட்டி போட்டி நான் ஒரு பத்து பதினோரு வருஷமாக வரங்கம்மா எனக்கு இப்போ கோயில் கோயிலாக போயிட்டுருந்தேன் இப்போ ஒரு சிவகாமி அம்மான்னு சொல்லிட்டு கோர்ட்டில் நான் வேலை செய்கிறேன் அவங்க பக்கத்து கோர்ட்டு அவங்க சொல்லி தான் ஐயா வந்து தரிசனம் பண்ணேன் ஆனால் எனக்கு நிறையா சம்பவங்கள் நடந்தது ஐயானால் பையன் வெளியே இருந்தால் வந்தது எனக்கு எங்கள் மாமியார் உடம்புலாமல் இருந்தாங்க அவங்களும் இது பண்ணாங்க நிறைய பிள்ளைகளை கல்யாணம் பண்ண முடியாமல் சிரமப்பட்டேன் எல்லாம் செய்து கொடுத்தாங்க ஐயா தான் செய்து கொடுத்தாங்க இப்போ நான் ஒரு ஒரு கோட்டில் எட்டில் இருக்கா இருக்கேன் அதனால் அவர் 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 இந்த பத்து வருஷம் பன்னெண்டு பதினோரு வருஷத்துக்கு மேலாச்சு அவரோட தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் வந்தேன் இப்போவும் ஐயா வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது ஐயா என்னை ஏற இறங்க பார்த்தாங்க அதனுடைய சூட்சமம் என்னன்னு தெரியல ஆனால் போய் ரெண்டாவது நாளே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன் ஒரு ஒரு ஏழு எட்டு நாளும் இருக்கும் அப்போது ரவி ஐயாட்ட சொல்லி உள்ளே சொன்னதுக்கு அவளுக்கு உடம்பு முடியாமல் இருக்கறனால தான் நான் அவளை இது பண்ணேன் அப்படின்ட்டு அது எல்லோரும் எங்கள் வண்டியில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தாங்க நான் உள்ளேருந்து ஐயா வெளி நான் வழியே வரும்போது ஐயா இன்னும் ஒரு ரெண்டு தடவை இப்படி பார்த்தாங்க அது வந்து மறக்க முடியாது அதுக்கப்புறம் இப்போது போன பதினஞ்சு நாளுக்கு முன்னாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு எனக்கே தெரியல என்ன இது என்ன சாப்பிடாமல் இருந்திருக்கேன் தைராய்டாக இருந்திருக்கு அகேட்டா சொன்னதுக்கு நான் கூட இருக்கேன் அவளை முருகான்னு சொல்ல சொல்லு அவகிட்ட ஓம் ஆர்முக அரங்கமாக தேசிய திருவடிகள் போட்டுன்னு சொல்லு நான் கூடவே இருக்கேன் அப்படின்னு இப்போ ஐயாட்ட தரிசனம் பண்ணிட்டு வரேன் ஐயா என்ன சொன்னாங்க நீ அன்னதானம் செய் நீ நான் இன்னும் உட முடியாமல் போயிடும் நீ அன்னதானம் செய் அப்போ என்னை வந்து ரொம்ப சிரமத்தில் இருக்கு என்னை என்னோடய கர்மம் என்னையை தீர்த்து கொடுத்துருக்காங்க எங்கூட அவங்க இருந்திருக்காங்க அப்போ நான் இந்த தடவை நான் என்னை விட்டு என்ன உன்னோட ஆத்மா பிரிஞ்சிருக்கோம் அது ஏன்னா அந்த அளவு உடம்புடியாத நிலையில அந்த சூழ்நிலை ஐயா வந்து இப்போ பேசும்போது தான் அதனுடைய அர்த்தத்தை நான் ஐயா என்னை பார்த்து பேசும்போது அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டால் மறுபடியும் கூப்பிட்டாங்க ஏன் என்ன தான் பண்ண முடியல அப்படின்னாங்க இந்த மாதிரி பையன் க கலர் வாங்கிட்டா நான் தான் நகையெல்லாம் கொடுத்தேன் அதை வச்சா அதுக்கு கட்டணும் அப்படின்னு அதையும் நான் பார்த்துக்கிறேன் நாங்கள் நல்லா ஆசை வழங்கினாங்க இப்போ தான் எனக்கு தெரியுது ஐயா நம்மளோடயே இருக்காங்க என்னோடய கர்மம் வினையை அவங்க தான் நான் இப்போ வந்து முழுசாக நான் இங்கே நிற்கிறேன் ஐயா நாமத்தை இருக்கோம் ஐயா பார்த்துட்ருக்கோம் ஆனால் நாம் நாங்கள் என்ன செஞ்சிட்ருக்கோன்னு எங்களுக்கு தெரியுது இல்லை நான் அன்னதானம் பண்ணது தவறிட்டேன் ஒரு ரெண்டு மூணு மாதம் செலவுகள்னு சொன்னாங்க வீட்டில் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் என்னோடய சம்பளத்தில் இப்போ நான் அன்னதானத்துக்கு கொடுத்துருந்தேன்னா அவருங்க அவங்க பார்த்துருப்பாங்க என்னையே இனி நான் மாதந்தோறும் நான் அன்னதானம் எவ்வளோ முடியுமோ நான் கொடுத்துருவேன் ஐயாக்கிட்ட இங்கேயும் கொடுத்துருவேன் மணிகண்டன் சொல்லி மாதம் மாதம் இருந்தேன் அவர்கிட்டயும் அன்னதானத்துக்கு நான் கொடுத்துருவேன் என்னை மன்னிச்சிக்கோங்க ஆசான் ஆசான் திருவடி தொட்டு ஆசான் இது நாமத்தில் ஆசானோட அருமை நிறைய பேருக்கு தெரியுறதில்ல வெளியவங்களுக்கு சொன்னாலும் அவன் புரிகிறதில்ல ஏன்னா இன்னும் நிறையா மக்கள் இங்கே வரணும் ஆசானோட அனுபவத்தை அவங்க தெரிஞ்சுக்கணும் அவங்க திருவடி தொட்டு வணங்கிட்டு போனால் எவ்வளோ நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்த்து வருது அந்த இறைவன் திருவடி பிடிக்கிறதுக்கு ஆசானோட குருவத்தை பிடிச்சாதான் திருவடி அட முடியும் இந்த மகானோட திருவடியை பிடிச்சி நம்ம மேலே போகலாம் இவங்களோட மகிமை தெரியுறதில்லை இவங்க வந்து புலால் உண்ணாமல் அன்னதானம் மட்டும் பண்ணுங்கன்னு தான் ஐயா சொல்கிறாங்க அகத்தீசா நாம அந்த நாமத்தை மட்டும் சொல்லுங்க ஐயா நாமத்தை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க இதை செய்தாலே போதும் நிறைய அன்பர்கள் அதை செய்தாலே நல்லது நாங்கள் சொன்னால் அந்த அன்பர்கள் புரிஞ்சுக்கணும் நாங்கள் சொல்கிற இந்த மாதிரி புக்கு வாங்கி போய் கொடுக்குறோம் ஐயாவோட போட்டோ அகத்தீசாய் நம்ம போட்டோ அகத்தியர் போட்டோ வாங்கி கொடுக்குறோம் புக்கு வாங்கி கொடுக்குறோம் அது அன்பர்கள் அவங்க புரிஞ்சுக்கணும் அவங்களும் அன்னதானம் பண்ணணும் அவங்களும் குடியுலுக்கு வரணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசானோட ஆசிர்வாதத்தில் இதை சொல்கிறேன் நான் இதை நிறைய வரணும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா நிறைய இருக்குமா எல்லா மக்களும் ஆசனம் செஞ்சிச்சு நீங்க பெற்ற அனுபவத்தை அவங்களும் பெறணும் அப்படின்னு நாங்களும் வேண்டி இப்ப நான் கோர்ட்ல வந்து ஒவ்வொருத்தரையா சொல்லி சொல்லி இப்ப ரெண்டு ஏழு பேர் வர்றாங்க இப்போ அதே மாதிரி நிறைய அன்பர்கள் ஐயா வந்து கோயம்புத்தூர் அன்பர்கள் எல்லாம் வந்து ஐயா கிட்ட ஆசி வாங்கணும்னு நான் விரும்புகிறேன் சரிங்கம்மா ஆனால் இப்போ நடந்ததுலேயே உங்களுக்கு இது மிகப்பெரிய அனுபவமாக இருக்கும் ஏன்னா வந்து உடம்பு முடியாத போகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஐயா முன்கூட்டியே அறிஞ்சு உங்களுக்கு அதை ஒரு இதாக உணர்த்தி அது வந்து திரும்பி நீங்கள் உடம்பு முடியல அப்படின்னு ஒரு தகவல் வந்ததுக்கப்புறம் அதனால தான் நான் முன்னாடி பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறது வந்து யாருக்குமே அப்படி ஒரு இது கிடச்சிருக்கு உங்களுக்கு அப்படி ஒரு இது கிடச்சிருக்கு ஏன்னா ஆசான் வந்து உங்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு முன்னாடி உணர்ந்திருக்காங்க இல்லைங்களா அந்த ஒரு ஆசை வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு எங்களுக்கு அந்த அந்த ரூம்பில் ஆசாங்கிட்ட போகும்போது என்ன சூச்சமோன்னு எங்களுக்கு தெரியுது அந்த மகன் வந்து ஒவ்வொரு நிலையில் ஒவ்வொரு பார்க்குறாங்க செய்கிறாங்க எங்களுக்கு அந்த அனுபவம் புரியல ஆனால் அது அனுபவம் போட்டுட்டோம் அது நான் நல்லாவே அது ஒரு ஆசை தானே ஏன்னா வந்து ஒரு கடவுள் ஸ்தானத்தில் இருக்கவங்க நம்மளை வந்து ஒரு சின்ன அவங்க அவங்க நிலையில் இருக்கிறதுக்கும் நம்ம நிலையில் இருக்கிறதுக்கும் நம்மளை கவனித்து நமக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு அவங்க உணர்ந்து நமக்கு சொல்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் தானுங்களே உங்களுக்கு இதே மாதிரி மேல் மேலும் ஆசை கிடைக்கணும் அப்படின்னு நாங்களும் ஆசை நான் நிறைய என்ன பிறவியில் நான் என்ன இது புண்ணியம் பண்ணிடணும் நான் இப்போ ஆசான் கிட்ட வந்து நிற்கிற அளவுக்கு இருக்குது நான் ஆசான்கிட்டே இருக்கிறதுக்கு நீ எத்தனை ஜென்மம் எடுப்பேன்னு எனக்கு தெரியல இன்னும் எவ்வளோ புண்ணியம் பண்ணணும் ஐயா திருவடிக்கிட்ட வர்றதுக்கு அதனால் ஐயா திருவடி நான் கெட்டியாக பிடிச்சிக்குவேன் அவ அவங்களும் என்னை பிடிச்சிக்குவாங்க இன்னும் அவங்க கிட்ட போய் நிற்கணும் நான் கண்டிப்பாக அவங்களோட வேண்டுகோள் கண்டிப்பாக நிறைவேறும் நீங்கள் முழுக்க முழுக்க ஆசான் தொண்டலே இருக்கணும் அப்படின்னு நாங்களும் ஆசான் கிட்டே வேண்டிக்கிறோம் ஆசானோட ஆசையில் எல்லா உயிர்களும் இன்பற்றுக்க வேண்டும் பராபரமேன் வேண்டி நான் விடைபெற்றேன் ரொம்ப நன்றிங்கம்மா உங்களோட அனுபவத்தை எங்களுக்காக சொன்னதுக்கு அரங்க டிவி சார்பா நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்கம்மா வணக்கம்மா யூமா